அதாவது இப்போ கிராமத்தில் ஒரு பழமே சொல்லுவாங்க, குட்டி 8 அடி பாஞ்சா அவரே வந்து ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்ததன் அடிப்படையில் அவரை முதல்ல வந்து விசாரணை செய்து இது எந்த அடிப்படையில் சொன்னீங்க, இதுக்கு யார் யாரெல்லாம் வந்து அவர் சொல்கிறது ரெண்டு பேரை விசாரணைக்கு வந்து 9000 கோடி கிட்டத்தட்ட அவங்க சேர்த்துருக்காங்க. இது வந்து அவங்களுடைய தாத்தா சேர்த்து வச்சுருக்க சொந்தோட அதிகம் இந்த ஒரு வருஷத்துலேயே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஃபினான்ஸ் மினிஸ்டர் பழனிவேல் தியாகராஜனே பேசின மாதிரி ஒரு ஆடியோ லீக் ஆகிருக்கு. அதாவது இப்போ கிராமத்தில் ஒரு பழமே சொல்லுவாங்க, குட்டி 8 அடி பாஞ்சா தாய்க்கு 8 அடி பாஞ்சா குட்டி 16 அடி பாயிடுவாங்க. அதனால் எங்கள் தாத்தாவுக்கு நாங்கள் சளைச்சவரில், எங்கள் அப்பாவுக்கு நாங்கள் சளைச்சவரில், அவர் என்ன இவ்வளோ காலமாக கோடி கோடியாக கோடி கோடியாக சம்பாரிச்சார், நாங்கள் பாரு ஒரே வருஷத்தில் 2 வருஷத்தில் 30,000 கோடி நாங்கள் சம்பாதிச்சிட்டோம் அப்படின்னு நாங்கள் சொல்ல உங்கள் கூட இருக்கிற நிதியமைச்சர் வந்து பிடிஆர் தான், பழனிவேல் தியாகராஜன் தான் இன்றைக்கி ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துருக்காரு. இந்த ஒப்புதல் வாக்குமூலத்தை வைத்து மத்தியில் இருக்கின்ற ஒரு விழிப்போடு இருந்து அந்த 30,000 கோடி அவரையே வந்து ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்ததன் அடிப்படையில் அவரை முதல்ல வந்து விசாரணை செய்து இது எந்த அடிப்படையில் சொன்னீங்க, இதுக்கு யார் யாரெல்லாம் வந்து இப்போ அவர் சொல்கிறது ரெண்டு பேரை, திரு உதயநிதியும் திரு சபர்ணசியும், அதாவது வருமானத்துக்கு அதிகமாக 30,000 கோடி ரூபாய் 2 வருஷத்தில் சொத்து சேர்த்துருக்காங்கன்னு சொல்லிட்டு. அதனால் இதை வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட்டு அதாவது அமலாக்கத்துறை இதை வந்து கையில் எடுத்துக்கொண்டு, இது சீரியஸான விஷயம், அது 30,000 கோடின்றது சாதாரண விஷயம் இல்லை. அது 30,000 கோடி இருந்தால் கிட்டத்தட்ட சென்னை வந்து கிட்டத்தட்ட வளர்ச்சி இன்னும் 25 ஆண்டு வளர்ச்சி இப்போ கொண்டு வந்துடலாம் நம்ம. அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா அடிப்படை கட்டமைப்பு வசதி ஒவ்வொரு மாவட்டம் அவ்வளோ செய்யலாம். அவ்வளோ பணத்தை நீங்கள் வந்து பறிமுதல் செய்து அது அரசு கஜானாவில் சேர்த்திங்கன்னா அது மத்திய அரசு அது நல்ல விஷயமா இருக்கும். அதனால் இனி மத்திய அரசு காலம் தாழ்த்தாமல், அது உதயநிதி எதுக்கு போய் பார்த்தாருன்னு தெரியல பிரைம் மினிஸ்டரை. அதனால் வந்து இதில் வந்து ஒரு மற்ற மக்கள் வந்து எந்த விதமான சந்தேகமும் அதாவது வந்து மத்திய அரசு மீது கூட வரக்கூடாது. மத்திய அரசு வந்து உடனடியாக வந்து இதை கையில் எடுத்துக்கிட்டு இந்த 30,000 கோடிக்கு இவரை வந்து சொன்னதன் அடிப்படையில் வழக்கு என்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து வழக்கு பதிவு செய்து பிடிஆர் அதே போன்று திரு சபரிசன் திரு உதயநிதி ஆகியோரை முழுமையாக கஸ்டடி எடுத்து விசாரிக்கணும். அதாவது என்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து விசாரிக்கக்கூடாது, விசாரிக்கிறது மட்டும் இல்லை கஸ்டடியில் எடுத்து விசாரித்து உண்மை நிலையை நாட்டு மக்களுக்கு தெரிவிப்பது மத்திய அரசாங்கத்துடைய ஒரு பொறுப்புள்ள அரசாங்கம் செய்ய வேண்டிய கடமை. அதை செய்யும் என்ற அந்த நம்பிக்கையோடு தான் இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்கள் இன்றைக்கு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறாங்கள். அதை செய்ய வேண்டும் மத்திய அரசு. லோகநாதன், இல்லைங்க இப்போது நான் ஏற்கனவே பதில் சொல்லிட்டேன். இப்போ அம்மா வந்து அரெஸ்ட் பண்ணும்போது எப்படி நடந்துக்கிட்டாங்க, அதே திரு மு கருணாநிதி அரெஸ்ட் பண்ணும்போது, அம்மா அரெஸ்ட் பண்ணும்போது வாங்க சாமி கும்பிட்டு வந்துடுறேன் போய் வண்டியில் ஏறுறேன் சாமி கும்பிட்டு சொல்லிட்டு போலீஸ் வண்டியில் ஏறினாங்க. ஆனால் திரு கருணாநிதி என்ன பண்ணார், ஐயோ கொள்கிறாங்களே ஐயோ கொள்கிறான்னு சொல்லிட்டு ஊரே கூட்டிட்டார் அவர். அதுதான் வித்தியாசம் அம்மாவுக்கும், ஒரு தைரியமான தலைவர் அம்மா. அந்த வகையில் இப்போ பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு குற்றச்சாட்டு திமுக மேலே எழுந்திருக்க நிலையில் கண்டிப்பாக நீங்கள் கேட்குற மாதிரி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் அதற்கு உண்டான நடவடிக்கை நிச்சயமாக எடுக்கும், கண்டிப்பாக சட்ட நடவடிக்கை எடுக்கும்.